வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே, நான் வந்து உங்கள் ஷெஃப் கருண் சென்டர் பாயிண்டில் இருக்குது இந்த போரோ மார்க்கெட்டு. இதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மார்க்கெட் முத முதல்ல ஆரம்பித்து வந்து 12வது நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தாலும் இந்த போர்டில் வந்து 1746 போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் இது பழமையான மார்க்கெட்டை தான் நம்ம வந்து பார்த்துட்டு. இந்த மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து அந்த ஃபுட்டு காய்கறிகள் அப்படிங்கிற விஷயம் நிறையவே இருக்குது. இருந்தாலும் இது எல்லாருமே வந்து சுவைக்கக்கூடிய உணவு வகைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதாக இங்கே வந்திருக்கிறேன். பட் யார் வந்தாலும் லண்டனுக்கு வந்தாலும் இந்த போர மார்க்கெட்டுக்கு வராமல் போக மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஃபுட் இருக்குது, என்னென்ன தரத்தோடு இருக்குது, என்னென்ன சுவையில் இருக்குங்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம், போர மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலாம். நன்றி. பரங்கந்தேதி ரொம்ப பிடிக்கும். பச்சை ஒயஸ்ட் இருக்குது, எதுவும் குக் பண்ணுறது இல்லை. அப்படியே ஓப்பன் பண்ணி மேலால் வந்து லைட்டாக அந்த லெமனை வந்து அப்படியே புளிஞ்சு விட்டு அப்படியே பச்சையாக சாப்பிட்றோம். இப்போ ரொம்ப பாப்புலர், இப்போ ஃப்ரான்ஸில் வந்து ரொம்ப பாப்புலர். இப்படி இங்கேயும் வந்து இந்த மார்க்கெட் போரோ மார்க்கெட்டில் வந்து எல்லா இடத்துலையும் ஒயஸ்ட்டாக வச்சுருக்குறாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த லெமனை வந்து லைட்டு புளிஞ்சு விடுவேன், புளிஞ்சு விடுவேன், ரெண்டு இடத்துல நாளைக்கு புளிஞ்சு விட்டேன். அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் அப்படின்னு சொன்னால் லைட்டாக வினிகர் சாஸ் லைட்டாக அப்படியே போட்டோம்னா போட்டு அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கால் இதை பாருங்க, ஒரு ஒயஸ்டர் இதாக இருந்தது ஒரு ஒயஸ்டர், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை தான் பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து எக்ஸலண்ட் டேஸ்ட். நான் இது அடிக்கடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து இது கிடைக்கும். பட் இங்கே வந்து இந்த பச்சையாக சாப்பிட்றத வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க.
இதே ஒரு குடுத்துட்டே இருந்தால் சாப்பிட்டுருக்கலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அப்புறம் 6 பீஸ் எடுத்தேன், 6 பீஸ் எனக்கு பத்தாது, இருந்தாலும் காஃபி கொடுறதுக்காக நான் சொன்னேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்தேன். வணக்கம் இனிய தமிழ் மக்களே, இன்றைக்கி நான் என்ன வாங்கியிருக்கேன்னா பயர். வெலன்சியா, வெலன்சியான்னு ஒரு நகரம் இருக்குது, அந்த நகரத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மதுரைன் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஸ்பெயினில் வந்து வெலன்சியாங்கிற ஊர் கொடுத்து அந்த பயலா அப்படின்னு வந்து பெரிய தவாவில் ஏற்கனவே வீடியோ கொடுத்து பெரிய தவாவில் அத்தனை வகையான ஐட்டத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ணுறது தான் அந்த பயல். சாதாரண விஷயமே கிடையாது. இந்த பயலாவில் வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸில் ஆரம்பித்து இறால் ஆரம்பித்து ஸ்க்விட், அதாவது கனவா அப்படின்னு சொல்லக்கூடியது அது இருக்குது, சிக்கன் போடுவாங்க, போர்க்கு கூட போடுவாங்க, அப்புறம் முயல் போடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் பீஸு, ஆனியன், கார்லிக், ஹெர்ப்ஸு, ஸ்பைசஸ்ஸு, பட்டரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், இது ஒரு விதமான ரைஸ் கொஞ்சம் மொத்த மொத்தையாக இருக்கும், நம்ம கேரளா ரைஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மசில்ஸ்லேயே பெரிய மசில்ஸ் இருக்குது. அப்புறம் இப்போ இறால் வந்து பெரிய பெரிய இறால், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு போடுவாங்க, எல்லாம் சேர்த்து லெமன்லாம் போட்டு ஒரே தவாவில் ஸ்லோ குக்கில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குக் பண்ணி எடுக்கிறது அந்த பயர்லாம். பட் அலாதியான டேஸ்ட். பட் வந்து இது ஸ்பெயினுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட் வந்து ஒயின் போட்டு செய்வாங்க, ஒயின்னு ரம்மு இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு செய்வாங்க. பட் இங்கே செய்கிறதுனால அது ஒயின் இதெல்லாம் போடுறது, ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு என்னவோ தெரியல, கட்டுப்படி ஆகுமா தெரியல. பட் ஒரிஜினல் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒயின் வந்து ரம்மு இதெல்லாம் போட்டு செய்வாங்க. பட் இந்த பயலாக வந்து எப்படி இருக்குங்கிறது நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ பெரிய ஆள்னு பாருங்கள், ஒரு ஆள் இவ்வளோ பெருசாக இருக்கும். இது பாருங்க ஸ்குவிட், கனவான்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான மசில்ஸ் வந்து லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு, இதுவும் மசில்ஸ் தான் பட் லென்த்தாக இருக்கும் உள்ள இருந்து பார்த்து. பருந்து ஃபிஷ்ஷு எவ்வளோ ஐட்டம் உள்ள பாருங்கள், இதுதான் பயலாங்கிற பயலோட ரொம்ப ஃபேமஸான விஷயமே, அவ்வளோ ஐட்டம் போட்டுருப்பாங்க உள்ள. இது ஃபிஷ், இது இது ஸ்பெயின் போனீங்கன்னா ஸ்பெயினில் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இது இல்லாத இடமே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ இடத்துலையுமே இந்த பயலாக இருக்குது, அவ்வளோ ஃபேமஸ். இது நம்ம ஊரில் பிரியாணி மாதிரி பாருங்கள், ஒரு ஆள் ரொம்ப நேரம் டேஸ்ட். நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதுவும் ஸ்பெயின் ஃபுட்டு வந்து லண்டனில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன்.